நடிகை மீரா மிதுன் இரண்டாவதாக கைது செய்யப்பட்ட கொலை மிரட்டல் வழக்கிலிருந்து ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சரவணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சரவணன், விவரங்களை பதிவு செய்யலாம். நடிகை மாடலுமான மீரா மிதுன் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல சைபர் கிரைம் போலீசாரால் கைதுபட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் கடந்த 2020 பதிவு செய்யப்பட்ட வழக்கு ஒன்றில் எம்சிஎன்ஆர் போலீசார் இரண்டாவதாக மீண்டும் மீரா மிதுனை வந்து கைது செய்தார்கள். இந்த கைது நடவடிக்கை அடுத்து இன்று நீதிமன்றத்துல எழும்பூர் 10வது நீதிமன்றத்துல அவரை ஆஜர்படுத்தினார்கள். ஆனால் இந்த வழக்குல, அதாவது கொலை மிரட்டல், அவதூறாக பேசுவது, ஆபாசமாக சமூக வலைதளங்களில் பொது இடங்களில் பேசுவது போன்ற அந்த சட்டப்பிரிவுகள், மொத்தம் 5 சட்டப்பிரிவுகள் இந்த எம்சிஎன்ஆர் போலீசார் வந்து மீரா மிதுனை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வழக்குல அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வந்து வழங்கப்பட்டிருக்காரு. மேலும் இந்த வழக்கில் அவரை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கும் எம்கேபி நகர் போலீசார் வந்து ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனு மீதான விசாரணையிலும் இவரிடம் இந்த வழக்கு தொடர்பாக விசாரிப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று அந்த மனுவும் காவல்துறையினர் தாக்கல் செய்து அந்த மனுவும் வந்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது 10வது நீதிமன்றம். தொடர்ந்து இந்த முதலில் கைது செய்யப்பட்ட, அதாவது சென்னை சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்ட அந்த வழக்குல தொடர்ந்து அவர் சிறையில் அடைப்பதற்கும், நீதிமன்ற காவலில் சிறையில் அடைப்பதற்கும் எழும்பூர் நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சரவணன்.